வணக்கம். என் பேரு தமிழ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய விஷயம், டெய்லி ரெகுலரா ஒரு விஷயத்த மட்டும் மனிதன் செய்யலன்னா அவனால வாழ முடியாது, நிறைய டிப்ரெஷன் அனுபவிக்கும் நிலைமை வரும். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கம். தூக்கம் இல்லைனா ஒரு மனுஷனால ஒரு நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாது, ஒரு ஒர்க்ன்ற விஷயத்த போய் கன்ஃபார்ம்டா பார்க்க முடியாது. அடுத்தடுத்த விஷயம் அவனால செய்யறதுக்கு மைண்ட்ன்ற கெப்பாசிட்டி, மைண்ட் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வேலை செய்ய ஆரம்பிக்காது, மூளைய வந்து சீக்கிரம் மங்க செய்துவிடும். ஒரு மனுஷனுக்கு சராசரியா 6 to 8 hours தூக்கம் ஒரு நாளைக்கு இல்லைனா அவனோட ஆக்டிவ்னஸே வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம அவன் பகல்ல ரொம்ப தூங்கிட்டு இருந்தா அவனோட ஹெல்த் கான்சியஸ் வந்து ரொம்ப 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 சரியில்லைன்னு அர்த்தம். நைட்ல தூக்கமே வரலாம், அவனோட ஸ்ட்ரெஸ் ஃபீலிங்ஸ் ப்ரெஷர் சம்திங் இருக்க டிப்ரெஷன்ஸ் எல்லாமே நைட்ல போட்டு ப்ரெஷர் பண்ணாலும் நைட்ல தூக்கம் வராம இருக்கும். இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம்னு வந்திருக்கேன். ஒரு சயின்டிஸ்ட் வந்து, நம்ம ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து 1940 ஒரு சில சயின்ஸ் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி காமிக்கல, தூக்கமே இல்லாத மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி, ஒரு 30 தூக்கம் இல்லைன்னா அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் ஒன்று பண்றாங்க 1940. அவங்க எப்படி பண்றாங்கன்னா, ஜெயில் கைதிகள் இருக்காங்கல்ல, ஜெயில் கைதிகள் ஒரு 5 செலக்ட் பண்றாங்க. அந்த 5 பேருக்கும் நீங்க இந்த 1 month நாங்க இந்த ரூம்ல வைப்போம், தூங்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம்னு சொன்னாங்க. சரி ஓகே, நல்ல விஷயம் தானே, 1 month தானே, அவங்க தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறாங்க, நல்லா தானே இருக்கும் சொல்லி உள்ள ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு சாப்பாடு, தண்ணி, படிக்க தேவையான புக்ஸ், கட்டில் வந்து பெட்டே இல்லாம ஒரு கட்டில், எல்லாருக்கும் தேவையான 4 பேருக்கு 5 பேருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு தூக்கம் வராத ஒரு கேஸ் ஒன்று ஃபில் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து நம்ம மூளை நரம்ப தூண்டி எப்பவுமே தூங்கவே விடாது, எப்பவுமே முழிச்சுட்டே இருக்க மாதிரி செய்யும். அந்த ரூம்ல வந்து இன்டர்கோனும் மைக்ரோபோன் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அப்ப இருக்க காலகட்டத்துக்கு வந்து நமக்கு இப்ப இருக்க டெலிபோன் அந்த மாதிரி நார்மலா மொபைல் போன் செல்போன்ஸ் எதுவுமே இல்ல, இன்டர்கோனும் மைக்ரோபோன் மட்டும் உள்ள வச்சு லாக் அந்த உள்ள அவங்களை அமைச்சிட்டு சீல்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க அந்த டோரை. அப்ப வந்து உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 4 வந்து எல்லாமே வந்து நார்மலா போயிட்டு இருக்குதான்னு சொன்னாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த இன்டர்கான் வழியா நம்மளுக்கு போன் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரும் நல்லதா இருக்கு, டீசென்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த 5 பேரும். ஆஃப்டர் 5th பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் மட்டும் வழக்கத்தை விட என்னானமோ அவர் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே பேசிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு ஒரு லூஸ் டாக்கா பேசிட்டே இருந்தாருன்னு சொல்லி 5th சொன்னாங்க. அண்ட் 5th அப்புறம் 7th அடுத்து எல்லாரோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த வாய்ஸ் வந்து நல்லா ஸ்பீடா இருந்தது, ஆஃப்டர் தென் எல்லாரோட வாய்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா குறைஞ்சிட்டே வந்தது. அண்ட் 10th பாத்தீங்கன்னா நாய்ஸ் அதிகமாச்சு, ரொம்ப நாள் தூக்கம் இல்லாம 10 தூக்கம் இல்லாம இருந்திருக்காங்க. நாய்ஸ் வந்து ஒரு மாதிரி எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறது எடுக்கிறது, எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, சாப்பிட முடியாம இருக்கிறது, ஒருத்தர் ஒரு பணம் இன்னொன்னு பண்றது. ஆஃப்டர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சவுண்ட் வந்து கீச் கீச் சத்தம். வெளியே இருக்க சயின்டிஸ்ட் என்ன நினைச்சாங்க, அவங்களோட ஹெல்த் குறைஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் நாய்ஸ் அதிகமா இருந்தது, அவங்க ஹெல்த்தோட இது குறைஞ்சிருக்கிறதுனால கீச் கீச் கீச்னு சத்தம் வந்துட்டு இருந்தது. ஆஃப்டர் 14 கழிச்சு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்த்தாங்க, எந்த ஒரு டிஃபரண்டோ எந்த ஒரு சவுண்டோ இல்லாம இருக்கிறதுனால. அப்ப ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதுல வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு. அந்த ஒருத்தர் இறந்தவரோட போட்டோஸ் தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஆக்சுவலா அந்த போட்டோ பாத்தீங்கன்னா எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட சதை தொடையில் இருக்கும் சதையும் மார்பில் இருக்கும் சதையும் எல்லாமே பிச்சு எரிஞ்சிட்டு அப்படி இருக்காரு. அதுல இருக்க மீதி 4 பாத்தீங்கன்னா கை காலில் புறாண்டி வச்சு அவங்கவுங்களே அவங்களதான் சேதப்படுத்திட்டாங்க, மத்தவங்க யாரும் சேதப்படுத்தல. ஏன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சு, தூக்கம் இல்லைன்னா ஒருத்தனோட கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிடும். அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் போறதுனால அடுத்தடுத்த விஷயம் வந்து நிறைய பண்றதுக்கு தூண்டுதல் அதிகமாயிட்டு இருக்கும். மீதி இருந்த 4 வந்து இவங்க சயின்டிஸ்ட் உள்ள போனாங்களே அவங்களுக்கே பயம் தாங்கல, அவங்களே அவங்க ரொம்ப கொடூரமா தாக்குறதுக்கு இப்ப இது பண்ணிட்டு இருந்ததுனால கன்னை வச்சு அவங்க ஷூட் பண்ணி அவங்களே சாவடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு கொடூர செயலை செஞ்சது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட் கிடைச்சது வந்து சயின்டிஸ்டுக்கு தான் போய் சொல்லுவோம். இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த 5 சாவடிச்சது நிலைமைக்கு தான் போய் சேருது. அதனாலதான் இப்ப இருக்க டெக்னிக்கு இன்னும் நம்ம தூக்கம் வராம இருக்குது, நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கலாம் சயின்டிபிக்கா, அப்பயே அது ஃபெயிலியர் ஆகுதுனால இப்ப வந்து உள்ள கேமரா எல்லாம் வச்சு என்னென்ன நாய்ஸ் எல்லாம் வேணுன்ற விஷயத்த வெளியில இருந்து பாக்கலாம், நம்ம எதுவுமே கேட்கக்கூடிய அவசியம் இல்ல. பட் இது கண்டிப்பா ஃபெயிலியர் தான் ஆகுன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலதான் எல்லாரும் இந்த விஷயத்த பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க. அந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் பண்ற மிகப்பெரிய விஷயத்துல இது வந்து நல்லா பிக்சடா யூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்ததுக்கு தெரிஞ்ச விஷயமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. எனவே ஒரு மனுஷன் வந்து சராசரியா டெய்லி பாத்தீங்கன்னா 6 to 8 வந்து தூங்குறது தயவு செஞ்சு தூங்கிடுங்க. தூங்கினா மட்டும்தான் மைண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதிகபட்சமா தூங்கலாம் தவறில, பட் சராசரியா மினிமம் 6 to 5 to 8 கூட போதும். மேக்ஸிமம் 5 அதாவது தூங்கினாதான் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அடுத்த விஷயத்த நம்ம யோசிக்க தோணும், மத்தவங்களை கூட டிப்ரெசிவ் பண்ண தேவையில்ல. தூக்கம் எங்க குறையதும் அவங்க கண்டிப்பா டிப்ரெஷன் அனுபவிப்பாங்க. அதோட சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயம், சூசைட்ன்ற தாட் வந்து அதிகமா வரும். அதிகமா தூக்கம் வராத ஒருத்தவங்களுக்கு நிரந்தர தூக்கம் தேவைப்படும், அது பேரு தான் மரணம். அந்த மரணம் கிடைக்கிறதுக்காக தான் போராடிட்டு இருப்பாங்க. எனக்கு நிரந்தரமா தூங்கணும் தூங்கணும்னு சொல்லிதான் பல நாட்கள தூங்க கிடைச்சது மரணம், அதே மரணம் தான் எல்லாருக்கும் கிடைக்கும். எனவே தயவு செஞ்சு ஒரு 6 to 8 தயவு செஞ்சு தூங்குங்க. இந்த விஷயம் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.